சரிங்க ஐயா, நிறைய நாடகம் போயிருக்கிறீங்க, நிறைய ஊருக்கு போயிருக்கிறீங்க, நிறைய கலைஞர்களை சந்திச்சிருக்கிறீங்க, நாடக நடிகர் ஆண் பெண் எப்படி வேணா எடுத்துக்கலாம், முதியவர்கள் இளையவர்கள். உங்களால் ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா? இருக்கு, சொல்லுங்க. ஏன்னா மறக்க முடியாத சம்பவம் அப்படிங்கிறப்ப இன்னும் நிறையா மேடையில் ஆடி இருக்கிறேன். சரி, நிறைய பக்கம் பாடி இருக்கிறேன், பேர் வாங்கியிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். மறக்க முடியாத சம்பவங்கள் ரெண்டு மூணு சம்பவம் சொல்லுங்க. முதல் முதல்ல இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடிக்கிறப்ப, அப்போ நம்ம தாந்தோணமலை நம்ம பெருமாள் கோயில் அந்த அந்த கலையரங்கை தொடர்ந்து வரணும். அந்த கலையரங்கத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் வச்சு சுந்தரலிங்கம் அப்படிங்கிற ஒரு வேஷம் இருக்குது. சரி, இருக்கு. அந்த வேஷம் செய்யணும்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்லியிருக்கிறப்ப, சரி, எனக்கு கொஞ்சம் அறகுறையாக தெரியும். சரி, நம்ம ஆசான் வந்து விபி சிங் இதுதான், அந்த ஸ்கிரிப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அந்த வேஷத்தை போட்டு பாடி வந்து நடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த தாந்தன்மலையில் முத்துலாடம்பட்டி அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க எங்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து, அப்போ அந்த 100 ரூபாய்ங்கிறது பெருசு. ஆமாம் ஆமாம், அந்த 100 ரூபா தாள்லேயே காசு மாலை போட்டு. எந்த வருஷங்க இது? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குங்க, 2010. உங்களை பெருமைப்படுத்திருக்கிறாங்க? ஆமாம், பெருமைப்படுத்தினது. சரி, அந்த அந்த ஒரு மேடை மறக்க முடியாத மேடை. ரெண்டாவது வந்து நான் எங்கள் அந்த கட்டபொம்மன் நாடகத்தில் சுந்தரலிங்கத்தினுடைய வேலை என்ன? சுந்தரலிங்கத்தினுடைய வேலையே மெயின் வேலையாக தான். என்ன சொல்லுங்கள், நாடகத்தினுடைய மெயின் வேலையாக தான். காரணம் என்னென்னா, அந்த சுந்தரலிங்கம் வந்து லிகிதம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பகதூர் வெள்ளைத்தேவனே சண்டைக்கு போகணும். இங்கிலீஷ்காரன் இவர் மூலமாக கொடுக்குறாங்களா? அல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வளர்ப்பு மகன் சுந்தரலிங்கம். சரி, அதே மாதிரி பகதூர் வெள்ளைத்தேவனும் வளர்ப்பு மகன். சரி, அப்போ அந்த வெள்ளைக்காரன் வந்து படையெடுத்துட்டு வந்தோன்னே வெள்ளை வராங்க, இவங்களும் தூத ஒற்றர்கள் மாதிரி, ஒற்றர்கள் மாதிரி கண்டுபிடி சொல்லுறாங்க. வெள்ளைத்தேவனுக்கு வந்து தகவல் சொல்லணும். சரி, அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அப்போ சுந்தரலிங்கனை கூப்பிட்டு இந்த லிகிதத்தை கொண்டு போய் உன்னுடைய அண்ணனாகிய பகதூர் வெள்ளைத்தேவனுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் கூப்பிட்டு சுந்தரலிங்கத்துக்கிட்ட சொல்லி அவரு கொண்டு போய் லிகிதத்தை பகதூர் வெள்ளைத்தேவன்கிட்ட கொடுத்து, சரி, வெள்ளைத்தேவன் அதுக்கப்புறம் தான் வெள்ளையம்மால கூப்பிட்டு கண்ணை நான் போருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் அதுக்கப்புறம் தான் அந்த கதை ரோலிங்கே ஆரம்பம். அப்போ வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், சின்ன கேரக்டர், அதில் பெரிய வேலை. ஒரு கடிதத்தை கொண்டு போய் பகதூர் வெள்ளைத்தேவன் கொடுக்குறீங்க. கடிதம் வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதுதான் அந்த வெள்ளக்கார வந்திருக்கிறாங்கிற தவகளை அந்த கடிதம் போனதுக்கப்புறம் தான் வெள்ளைத்தேவன். அது மாதிரி பண்ண முடியுதா? பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? டைம் ஆயிடுதுன்னா பண்ணலாம். டைம் ஆயிடுதுன்னா டைம் இல்லை. ஆமாம், மெயினாக வந்து டைமிங்னு ஒன்று சொல்லலாம். காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நாக அவர் பேர் என்ன, சுந்தரலிங்கம்மா, சுந்தரலிங்கம் போடுறீங்க. குமரேசன் இருந்தாலும் பகடை வேஷம் போடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு வேஷம் இல்ல, பகடை வேஷம் வந்து எல்லாருமே போடுறாங்க, போடுறாங்களா? சுந்தரலிங்க மாதிரியே அந்த பகடையும் ஒரு முக்கியத்துவம். ஆமா ஆமா, பகடை கிட்ட கட்டபொம்மன் அரசர் வந்து பகடையை ஒரு சமயம் டைம் ஆயிடுச்சு, நாடகம் லேட்டா ஆரம்பிக்கணும்னு வச்சுங்க, ஒரு சமயம் இந்த பப்பு நினைச்சு நாடகத்தை இழுத்துறாங்க. அது காரணம் என்னன்னா, அதான் சொன்னாங்க, அப்போது இந்த பகடையையும் சுந்தரலிங்கம் கட் பண்ணா தான் நாடகம் நடத்த முடியுமா ஆயிடுது. மக்களுடைய எதிர்பார்ப்பு பப்புண்டான்ஸ் அதிகமாக விரும்பினாங்கன்னா அது நடத்தியே தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதே சமயத்தில் சில பேர்கள் வந்து பப்புண்டான்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் ஒரு 11:30 to 11:30 முடிச்சு பப்புண்டான்ஸ் விரும்பலாம். கூட கதை போயிடுதே, அது உண்மைங்க. சில டான்ஸில் பப்பு புல்லட் பண்ணி ஆடுறாரு, ஆடுறாருனா விடிய விடிய ஆட வைக்க முடியாது இல்லையா? கதை போயிடுது, முடியாது. ஊர்க்காரர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை நடிகம் கொடுத்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. பப்பு டான்ஸ் எதிர்பார்த்தாங்கன்னா அது ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம், பப்பு டான்ஸ் ஆடுறது ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம், வச்சுக்கலாமே. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை நடிகன் கொடுத்தே ஆகணும், ஒரு மணி நேரம் டைம் போட முடியாது, முடியாது. காரணம் என்னன்னா, சில பேர் நல்லா பண்ணா, சில டான்ஸ் நல்லா பண்றாங்க, சில பப்பு டான்ஸ் மெயினா இருக்கணும். ஆமா ஆமா, அந்த பப்பு டான்ஸ் குறிப்பு கேட்டு போடுற ஊர்கள் நிறைய ஊர்கள் இருக்கு இருக்கு. அப்ப அந்த எதிர்பார்ப்போட கேட்கறாங்க, அப்ப அவங்களுக்கு முன்னுரிமை நம்ம நடிகர் ஆகணும். அப்புறம் அதுக்கப்புறம் கதை, அதே சமயத்தில் நாடகத்துக்கு கதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஊர்கள் நிறையா இருக்கு. கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கதைக்கு தான் முக்கியம். இல்லை, முன்னாடி நான் சில மூத்த நடிகர்களோட பேசும்பொழுது சில ஊரில் டான்ஸே வேணாமாங்களாம். ஆமாம் ஆமாங்க, இருக்கு இருக்கு. இன்றைக்கி ஏன்னா இப்போ பொன்னர்சங்க நாடகம் வச்சுக்கோங்க, டான்ஸ் போட அது டைம் எடுத்துறது இல்லை, கதை போயிடுது இல்லை, டான்ஸ் வேணாங்கிறாங்களா? கரூர்லேருந்து மேற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னிலை பரமத்தி இந்த சைடெல்லாம் டான்ஸர் கேட்க வேணாம், வேணான்றாங்க. பஃபுன் மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் அவர் வெளியில் ஓட்டிக்கலாம். பேர் இசை கலைஞர்கள் மேக்கப் பண்ணுற வரைக்கும் பஃபுன் ஓட்டிட்டு ஓட்டிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க கதையை தான் விரும்புவாங்க. இன்னும் இன்னும் வரைக்கும் டான்ஸர் வந்து விரும்பாத ஊர்கள் இருக்கு. சரி, அது அவங்களுடைய காலத்தின் கட்டாயம்.
சரி, மறக்க முடியாத சம்பவம்னு ஒன்று சொன்னீங்க. ஆமாங்க. இன்னும் எத்தனை இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. அடுத்தது வந்து மாபெரும் நடிகர் கருவார்வெட்டி பொன்னுச்சாமி. சரி, அவர் தான் அந்த கட்டபொம்மன் நாடகத்தில் உள்ள நினைச்சு பெரிய ஆளாக்குனாரு. சரி, அப்போ அவர் வந்து இறக்கும் தருவாயில் கால் வந்து முடியாம கூட நடிச்சாரு அவரு. அப்ப கால் வந்து முடியாம நடிக்கிறப்ப அப்படி சாயறாரு. சாயறப்ப ஓடி போய் தாங்கி தாங்கி பிடிச்சு அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அவர் நடிக்கிறாரு, நான் அழுகிறேன். அப்ப அவரும் அழுகிறாரு. உங்களால ஜீரணிக்க முடியல. ஜீரணிக்க முடியல. நம்மளை உருவாக்குன ஒருத்தர் அப்ப எனக்கு கண் கூட. என்ன பிரச்சனை அப்படி? கால் வந்து முழங்கால் பிரச்சனைங்களா? இல்ல இல்லைங்க, கால்ல புண்ணு வந்துருச்சு. புண்ணு வந்து அது அப்படியே மேல ஏறிடுச்சு. சரியா கவனிக்க மாட்டாரா? இல்லை இல்லைங்க, எல்லா ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் அவருக்கு சக்கரை இருந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் முடியல. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு இதுதான் முடிவு. சரி, அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. அப்போ அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்குங்க அந்த சமயத்தில்? அவருக்கு ஒரு 60-65 இருக்குங்க. அப்போ அவர் இறக்கம் தருவாயில் 60-65 இருக்கு. ஆனால் 65 20 வயசு பையன் மாதிரி கம்பீரமாக சொல்லப்பா அந்த மாதிரி ஒரு நடிப்பு. அப்போ வந்து அவர் நிற்க முடியாமல் தாவர எங்கே வீரப்பூர் அந்த படுகளத்து கிழவரமா ஒரு ஊருங்க மாலைப்பட்டின்னு சொல்லி. சரி, அங்கே எங்கள் சமுதாய நிகழ்ச்சி மாலை விழா நடக்குது. சரி, அந்த விழாவில் தான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் போட்டிருக்கோம். சரி, அந்த நாடகத்தில் அவர் நடிக்கிறாரு. நடிக்க முடியாமல் அவர் தாங்குறாரு. நான் போய் பிடிக்கிற அவர் என்னை பிடிக்க, நான் அழுக, அவள் அழுக, அவர் அழுக, அவ்வளோதான். அடுத்த மேடை நாடகம் நடித்து முடிச்சுட்டு அவர் இறந்துட்டார். அப்போ நம்ம இறக்குறாங்கிற ஒரு நிகழ்ச்சி அவருக்கு நல்லா தெரியுது. ஒரு ஆர்வம், கலையார்வம், நம்ம இறந்துருவோம்னு அவருக்கும் தெரியுது, பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தெரியுது. சரி, அவர் அவ்வளோதான், இனிமேல் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மோசமாக விட்டார். வயசாகி போச்சு. ரெண்டாவது வந்து அந்த கால் நிற்க முடியல, எனக்கும் தெரியுது. கடைசியாக அவர் அங்கே பொம்மனூத்துப்பட்டியில் ஆடிட்டு போனது தான். அதோட சரி, அப்புறம் இறந்துட்டாரு. அது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி, நாடக உலகத்தில் நான் இங்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தாலும் கூட பெரியாலாம் வந்து நம்ம பிரபலமாக ஆனதுக்கு காரணம் நாங்கள் ஒரு பார்ட்டி உருவானதுக்கு. எப்படி எப்படி? அங்கே வீரப்பூருக்கு தெம்பரமாக சுண்டக்காம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, சொல்லுங்கள். ஆமாங்க, அந்த ஊரில் வந்து காத்தவராய நாடகம். சரி, அங்கே வீரப்பூரில் இப்போ இன்னை வரைக்கும் 15 காலமாக என் கூட பயணம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்கள் யாருங்க சொல்லுங்க? ராஜ நடிகர் சின்னத்துறை தம்பி. சரி, இன்னை வரைக்கும் என் கூட நாடக உலகத்தில் நீண்ட நாளாக பயணம் செஞ்சவங்க அவங்க ரெண்டு பேர். சரி, நம்ம சக்தி. சரி, நாங்கள் 4 அங்கே ஒன்று சேர்றோம் எங்கள் சுண்டக்காம்பட்டி. சரி, அந்த மேடையில் வந்து நான் காத்தவராயனில் நடித்து அங்கே பிரபலமாகி அங்கேருந்து அப்புறம் எல்லா பகுதியிலும் நடித்து இங்கே ராஜகுமாரன் மிகப்பெரிய ராஜ நடிகர். சரி, மாமன் நாகமுத்து மாமே. சரி, பெருமாள் மாமே. சரி, இங்கே தான் காத்தவராயனுக்கு அன்னைக்கு நம்பர் 1, இன்னைக்கு அவங்க தான் நம்பர் 1. சரி சரி, அது மறக்க முடியாது. சரி, ஆனால் வந்து அவங்களை மீட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு அணி உருவாச்சு அப்படின்னா அது நாங்கள் சேர்ந்த அணி தான். அப்படிங்களா? எங்கள் அணி தான். சரி, அவங்களை வந்து மீட் பண்ணணும். பண்ணினாலும் சரி, பண்ண முடியலனாலும் சரி, ஏன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு வீரம் கிட்ட தோக்கணும். அது மாதிரி ஜெயிச்சிருந்தாலும் அந்த பெருமை எங்களுக்கு தான். சரி, தோத்திருந்தாலும் அது எங்களுக்கு தான். சரி, அப்போ அவளை அழிக்க முடியாத ஒரு காத்தவராயன் அப்படின்னா பெருமாள் மாமன், நாகவத்து மாமன், ராஜகுமாரன். அவங்கள வந்து மீட் பண்ணுறப்ப அந்த நாங்கள் அந்த சுண்டக்காம்பட்டியில் தான் நாங்கள் எல்லாம் 4 ஒன்று சேர்ந்து. சரி, காத்தவராயன் நடித்து அந்த மணப்பாறை பகுதி எங்கள் புத்தனத்தை துவரங்குறிச்சி அந்த பக்கம் தோகமலை கழுவூர் தேசியமங்கல ஏரியா அங்கே எல்லாம் நடித்து எங்கள் பகுதிக்கு வந்து நாங்கள் 4 அறிமுகமாகிறோம். சரி சரி, இப்படி வந்து அந்த மறக்க முடியாத ஒரு ஊர் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா சுண்டக்காம்பட்டி தான். சரி, ஏன் அப்படி மறக்க முடியல அப்படின்னா அப்போ அவங்களும் நாங்கள் எல்லாம் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. சரி, ஆனால் அன்னைக்கு நான் போன தோறனா அவங்க நாகராஜ் வந்து நம்மளால தானா நம்ம இனத்தை சேர்ந்தவன் தானா அப்படின்னு என் கூட நடித்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. அப்படிங்களா? விடிய வரைக்கும் நாடகம் ஆடிட்டு அன்னைக்கு வந்து இந்த தொழில அந்த மாதிரி செஞ்சோம். ஏன்னா நான் கரூர்லேருந்து போயிருக்கிறேன், நம்ம கரூர் அவங்க மணப்பாறை, அவங்களை மீட் பண்ணி நம்ம நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். சரி, என்னையை மீட் பண்ணணும்னு அப்படி அவங்களுக்கு ஒரு ஆர்வம். சரி, ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து கரூர் தான் ஜெயிச்சது. பரவாயில்ல. ஆமா, அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, சின்னதுரா தம்பி ரெண்டு பேத்துக்கு. சரி, அப்புறம் தான் என்னை விசாரிச்சு நீங்க யாரு என்ன அப்படிங்கிறப்போ இப்படி சொன்னோன்னா அடைய நம்மளா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் 4 ஒன்று சேர்ந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் 4 பிரியாமல் ஒரே அணி. சக்தி, நாகராஜ். சரி, தம்பி சின்னத்துறை. ராஜகுமார் ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ராஜகுமார் மறைந்த மாமேதை. மாமேதை, நான் மாமேதை. உங்களோட நிறைய பழகிருப்பீங்க அவரோட? நிறைய பழகிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா காத்தவராய நாடகம் நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப நான் ஆரியப்புராஜ் காளிகா மச்சி தான், ஏன்னா சக்தி போடுவோம் அப்படி. ஆஹா, செகண்ட் பார்ட்டு. நானும் செகண்ட் பார்ட்டு. நீங்கள் இது ஊழமுக ஐயரா வருவீங்களா? அது 2. சரி, முதல்ல என்ன வருவீங்க? முதல்ல வந்து நான் பழகினது வந்து ஆரியப்புராஜ் காளிகா மச்சி. சரி, அதுக்கப்புறம் அந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ராஜகுமார் அண்ணன் காத்தவராயே, நான் ஆரியப்புராஜ் காளியாமாச்சு. சரி, சத்தி இல்லை வேறு பக்கம் டேட் வாங்கிட்டு அப்படின்னா என்னையை போட்டு நீங்கள் போயிடுவீங்க. சத்தியாக என்னையை அனுப்பிச்சுடுவேன். சரி,
அப்போ பெருமாள் மாமனே நீ செய் மாப்பிள்ள அப்படின்பா. அப்படியா? ஆமாம். அப்புறம் நாகமுத்து மாமன் இப்படி ஆடுவோம். அந்த வந்து அந்த காத்தவராயன்ல அவர்கிட்ட ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேச்சுக்கள் தமிழ் இலக்கணம் தெளிவாக பேசுவார், கம்பீரமாக இருக்கும். எந்த ஒரு நடிகர்கிட்டையும் இருக்கா ஒரு தமிழ் இலக்கணம், அந்த மேடை பேச்சு கம்பீரம், நடை உடை பாவனை. காத்தவராயன்னா அவர் தான் அப்படி ஒரு நடிப்பு. அதில் வந்து அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் குடும்பத்தை பற்றி அப்படின்னா அவர் அவருடைய மனைவி இல்லை. சரி, பிள்ளைங்களா இருக்கு? இருக்கு, ஒரு பையன் பொண்ணு இருந்தது. அப்புறம் பொண்ணு சில காலம் கழிச்சு இருந்துருச்சு. ஊர் சொந்த ஊர் கிஜிலியம் பெட்டிங்களா? சரி. அப்புறம் பையன் இருக்கிற அப்படி பையனை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணும் பையன் இருக்குது. சரி. குடும்பமெல்லாம் அங்கே கூட பிறந்த அண்ணங்க தம்பி தம்பிக்க அக்கா எல்லாமே இருக்கிறாங்க. பெரிய குடும்பம். கூட்டு குடும்பமாக இருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, பெரிய குடும்பம். சரி. இவருக்கு வந்து அந்த கலையில் வந்து ஆர்வம் வந்ததுனால இவர் மட்டும் தான் அந்த குடும்பத்தில் வந்திருக்காங்க. வந்தவர் அவர் கலைத்தொழில் மட்டும் பார்த்தாரு, மற்றவங்க பார்த்து இவங்களை ஒன்றும் சொல்கிறது. அவங்க பசங்களை என்ன பண்ணுறாங்க? பசங்களை என்ன பண்ணுறாங்க? அவர் பையன் வந்து ஏதோ வேலையில் இருப்பாங்க. சரி. குபாரியில், குபாரி சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலையில் இருக்காங்க. கறிக்கலி. கறிக்கலி. சரி. வேலை இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் பண்ணிட்டார். என்னமோ அவருடைய நேரங்காலம் விதி விளையாடி விதி விளையாடி சொல்லாதே. அதனால் வந்து இனிமேல் அந்த ஒரு நடிப்பு பேச்சு எத்தனை ராஜவாட்டு வந்தாலும் சரி முடியாது, அந்த பேச்சு வராது. அந்த நின்று அந்த தமிழ் இலக்கண பேச்சு. அவரை விட அதிகமாக பாடலாம், மேல் சுதியில் பாடலாம், கீழ் சுதியில் பாடலாம், அதிகமாக மாதிரி தெரியல, எல்லாமே பண்ணலாம். ராஜீவ் அடிச்சுக்கிற மாதிரி ஆளுகள். தமிழ் இலக்கணம் வந்து அந்த மேடை பேச்சு எடுத்தோன்னா பேசுவார் பாருங்க. அந்த பேச்சுக்கள் வந்து அந்த மாதிரி யாருக்குமே அந்த காத்தவர வர சொல்லும்போது அந்த கம்பீரம் வேற ஆளுக்கு வரல. கை அசைவுகள். ஆமாம் ஆமாம். அவர் அசையாமல் நின்று அந்த 20-25 நிமிஷம் வசனம் வந்து இப்போ இன்னும் 25 நிமிஷத்துக்கு 30 நிமிஷம் கூட இன்னும் வரக்கூடிய ராஜவாட்டுகள் பேசலாம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த தமிழ் இலக்கணம் வராது, அவ்வளவுதான். அவரை விட என்ன சில தனித்திறமைகள் இருக்குது. இப்போ இருக்கிற ராஜவாட்டுக்க அவரை விட சினிமா பாட்டுகளோ பாட்டு பாட்டுகளோ நல்லா பாடலாம். ஆனால் கூட அந்த பேச்சுன்னு வர்றப்ப அந்த எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுறார் ராஜுவார் மீறார். அது ஒரு மறக்க முடியாது. காத்தவராயன் அவர் தான் அப்படிங்கிறப்ப தான் அந்த அப்பேற்பட்ட காத்தவராயனையும் வந்து நாங்கள் மீட் பண்ணோம்னா அப்படின்னா சத்தி பெரிய விஷயம் தான். சத்தி நாகராஜ் தம்பி சின்னதுரை இந்த நாலு பேர் சேர்ந்துதான். அவங்களா இவங்களா? சரி. சின்னதுரை வந்து காத்தவராயன் நடிச்சார். காத்தவராயன் நடிப்பார். நல்ல ஒரு பாடகர், நல்ல ராஜபாட்டு. இப்போ ராஜு வரது இவர் லீடிங்கில் இருப்பார் நினைக்கிறேன். ஆமாம், இவர் தான் இப்போ அவர் தான் இருக்கார். அவர் ஏன்னா எல்லா பகுதியும் போயிட்டு வர்றார். நாங்கள் டீமாக சேர்ந்து நாலு பேர் இன்னை வரைக்கும் ஒன்றா இருக்கிறோம். எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், மன கஷ்டப்படுங்களா? அப்படி வந்துருங்களா? ஆனால் ஒருத்தனை விட்டு ஒருத்தன் இருக்கிறது இல்லை. என்ன பிரச்சனை வருது? சம்பள பிரச்சனை வாழ்க்கையில் வந்ததே இல்லை. சரி, காசு கூட கேட்காம கூட போயிடுவாங்க. அப்படிங்களா? அது வந்து பணப்பிரச்சனை வந்து எங்கள் நாலு பேருக்கு என்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் மனப்பிரச்சனை? இது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை, தேவையில்லாத பேச்சு. அப்படிங்களா? அவ்வளோதான். ஆனால் எந்த இதாக இருந்தாலும் அரை மணி நேரம் தான். அடுத்தது வந்து ஒருத்தனை விட்டு ஒருத்தர் இருக்கிறது நாலு பேர் அப்படியே லைனில் லிங்க் ஆகி பேசிக்கிட்டு இருப்போம். இன்னை வரைக்கும் பிரியாமல் ஒன்றா இருக்கிறோம். ஒரு 4-5 வருஷம் இருக்கு போம் ஆடுவோம். அந்த 4-5 வருஷமும் ஒன்றா இருந்து அந்த மாதிரி ஒரு அணி இருந்தது இல்லை. அந்த மாதிரி இனிமேல் யாரும் இருக்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு நேமோட ஒதுங்கிடுவோம். பரவாயில்ல. ஆமாம், மெயினாக திறமை இருக்கிற வரைக்கும் ஆட்டுங்க, திறமை இருக்கிற வரைக்கும் ஆடுங்க வரைக்கும் ஆடுங்க. ஆமாங்க. ஆனால் அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய சரிகையா உருவாக்குறதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர்கள் என்னை உருவாக்க. நீ நல்லா பாடு, நீ நல்லா பாடுறீங்க. ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பாடுங்க, நல்ல கருத்துள்ள பாட்டா. கருத்துள்ள பாட்டு நாடகத்தில் பாடக்கூடிய கருத்துள்ள சினிமா பாட்டு. நாடகத்தில் வந்து கருத்துள்ள பாட்டுன்னா எனக்கு ஒரே ஒரு பாட்டு ஏடு தந்தான் அடித்தல. பாடுங்க பாடுங்க. அதுதான் ரொம்ப ஒரு 4 வரி பாடுங்க. சிவன் பாட்டு. எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாடி இன்னிசை பாடி இருமுறை கூறிடும் அறநெறி கூற எடுதந்தானடி தில்லையிலே ஏட்டிலும் மூவரையும் எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் காக்க வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் எழுதந்தானடி தில்லையிலே ஏ அருமையாக பாடுனீங்க. ஆமாம். இது எந்த படத்தில் அந்த பாட்டு இருக்குது தெரியுங்களா? ஆ, தெரியுங்க. ராஜராஜ சோழன். யார் பாடினது? இல்லை, மூணு அந்த வரலட்சுமி. வரலட்சுமி பாடின. பரவாயில்ல, அருமையாக சொன்னீங்க.
இந்த கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டு உங்களுக்கு நாடகத்தில் படம் வந்து கம்பீரமாக இருக்கும். அந்த ஹார்மோனியம் மிருதங்க அந்த மைக் சவுண்டு இசைக்கலைஞர்கள் வந்து அருமையா. நான் சுதந்தாலும் இசைக்கலைஞர்களை எடுத்து கொடுப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். மெயினாக வந்து ஒரு நடிகன் மேலே மேலே வளரணும் அப்படின்னு இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் முக்கியம் முக்கியம் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா. அதே மாதிரி நம்ம கூட வர்ற நடிகர் நடிகைகள் அத்தனை பேர் ஒத்துழைப்பு இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு அது எல்லாமே மிகச்சிறப்பாக கிடச்சிருக்கு. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க என்னை வந்து மேலே மேலே படியில் மேலே உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு பெருமாள் மாமா முதல் கொண்டு பெரிய பெரிய நடிகர்கள் கூட என் கூட வந்தாலும் கூட நான் வெளியில் போய் நடித்தா என்னை வந்து அந்த ஸ்டைலிருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. சரி அப்படி ஒரு ரன்னிங்கு ஆனப்பவே நான் சோர்ந்தா கூட எனக்கு மூஞ்சியை கழுவிட்டு பவுடர் போட்டுட்டு கண்மை போட்டுவிட்ட நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்களா? என்னால் முடியாது. சரி சரி. காரணம் என்னன்னா அப்போதான் உள்ள நுழைஞ்சப்பவே ரன்னிங்கு. ஓ, டெய்லி நடக்க போறதுனால? நாடகம் உள்ளது கலை உலகத்தில் உள்ள நுழைஞ்சோன்னவே சரி ரன்னிங் நாடகம் அதிக நாடகம். சரி சரி. அப்போ வந்து இவங்க இந்த நம்ம சத்தி அப்படியே சொன்ன அப்படியே ஜெயஜோதி அவங்க திண்டுக்கல் முருகவள்ளி இவங்கெல்லாம் என் தூக்கு கழகத்தில் இருந்தால் கூட மூஞ்சியை கழிவிட்டு கண்மை வரைஞ்சிடுவாங்க. அப்படிங்களா? ஆமாம், வரைஞ்சிட்டு போப்பா அப்படிம்பாங்க. அவங்க புவனேஸ்வரி அம்மா, அவங்க பொண்ணு உமா, உமா அவங்கெல்லாம் உமா அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை வெளியில் வர்றப்போ. அவங்கெல்லாம் எல்லாமே எங்களோட வந்து மணிமேகலை எங்க கூட நடிக்காத நடிகை முதல்ல கரூரில் இருந்தாங்களா? கரூரில் இருந்தாங்க. அவங்க அம்மா விஜய அம்மா, சரி அவங்க சில நாடகங்கள் அவங்க எல்லாம் நடிக்க வச்சு திரும்ப நான் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்க கான்ட்ராக்ட் வாங்கியே நாகராஜ் போட்டால் தான் நல்லாயிருக்கு, அவங்கள்ட்ட நாடகத்தையே கொடுக்கணும்னு கூட கொண்டாந்து கூட கொடுத்து இப்படி நான் முன்னேறதுக்கு எல்லா இன்னாருன்னு சொல்ல முடியல. அனைத்து நடிகர்களும் எனக்கு ஒத்துழைப்பு உதவி பண்ணியிருக்காங்க. உதவி ஒத்துழைப்பு. சரி, நீ இந்த வேஷம் செய்யணும், இப்படி பாடணும், இப்படி ஆடணும், இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் எனக்கு ஒத்துழைப்பு. இதில் வந்து முக்கியமான பங்கு நம்ம தொப்பம்பட்டி சின்னத்துறை தம்பி சத்தி. சரிங்க ஐயா, மூணு பேர் வந்து இல்லைன்னா நாகராஜே கிடையாது. ஆஹா, இப்போ மேக்கப் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமாங்க. ஆடை ஆபரணங்கள்? ஆமாங்க. இதில் எங்கே வாங்குவீங்க? நாங்கள் இப்போ அது பெருமைக்காக சொல்லக்கூடாதுங்க. எல்லாருமே எங்கள் மணப்பாறையில் எடுப்பாங்க, கரூரில் எடுப்பாங்க. நீங்கள் எங்கே எடுப்பீங்க? நாங்கள் மட்டும் சென்னை போயிடுவோம். ஒரு குரூப்பாக சேர்ந்து போறீங்களா? குரூப் ஆமாம், சின்னத்துறை சக்தி சேர்ந்து போயிருங்க. மணிமாமே? சரி. நான் இதுக்கு வந்து எங்களுக்கு முன்னோடி மணிமாமன் தான். சென்னையில் எங்கே போய் எடுப்பீங்க? சென்னையில் வந்து எங்களுக்கு ஏரியாவே தெரியாது, ஆனால் மணிமாமன் கூட்டி போவார் பாரிஸில். அங்கே போய் வாங்குறீங்களா? ஜவுளி கடையில் வாங்குவீங்க எப்படி? ஆமாம், அதுக்குன்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு தனியாக இருக்குங்களா? ஆமாங்க. சரி, காசி செட்டு தெருவில். சரி, பத்மா ஸ்டோர்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. மேக்கப்பு ஜாமான் அந்த பவுடரு ட்ரெஸ்ஸு பூரா அங்கே. சரி, பவுடர் பக்கத்தில் பக்கத்து வீதியில் போனோம்னா எல்லாமே இருக்கு. அங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ டோப் வாங்கணும்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க மேக்கப்புக்காக? ட்ரெஸ்ஸு மேக்கப்பு டோப்பா எல்லாம் வச்சுங்க. கணக்கே இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு வருஷம் மட்டும் கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு போனால் எப்படி 10 ரூபா வருங்க. ஒவ்வொரு கிளம்பி விடுவீங்க? இப்போ நாங்கள்லாம் நினச்சோம்னா கரூரில் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சி உடனே போய் எடுத்துகிட்டு வந்து உடனே தைப்போம். அப்படி பண்ணிக்கிறீங்களா? கரூரில் எந்த கடையில் கிடைக்கிறது? கரூரில் எல்லா ஜவுளி கடையில் கிடைக்கிறீங்களா? கேபிஎம்ல இருக்கு. ஓ, நாடக நடிகர்கள் கூடிய ட்ரெஸ் கொடுத்துருவாங்களா? கிளியோபட்ரா ஐட்டம்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? சரி. மணப்பாறையில் இருக்கு. சரி, ஒரு ட்ரெஸ் தைச்சு போடணும் அப்படின்னு நினச்சா அது லேட்டே கிடையாது. நினச்சா அதை செஞ்சு நினச்சினா ரெண்டு மூணு பேர் சேருவான், போய் எடுத்துகிட்டு வந்து உடனே தைச்சி அதை உடனே போடுவான். ஓஹோ. அப்புறம் நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம். சரி, இந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு பழக்கினது வந்து நம்ம சத்தி தான். எப்படி எப்படி? நாங்கள் அதான் நாலு பேர் காத்தவராயன் ஒரே ஒரே ட்ரெஸ் வச்சு ஒன்றா சேர்றப்போ. சரி சரி. நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறப்ப அங்கே ராஜவாட்டுகளில் வந்து ரெண்டு பேர் இருக்கணும். சரி சரி. காத்தவராயன் சின்னானு அப்போ வேட்டைக்கு போகிறப்போ ஒரே ட்ரெஸ் போட்டு நம்ம வித்தியாசம் செஞ்சால் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் தொட்டி சின்ன நடிச்சிருக்கீங்களா? நான் வந்து நடிச்சிருக்கேன். நான் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் எங்கள் டீமில் வந்து தொட்டியத்து சின்னானு வந்து தொப்பமடி தம்பி. தம்பி தான் ஃபேமஸ். சின்னத்துறை அவங்க ரெண்டு பேர் அந்த ஒரே ட்ரெஸ் போட்டு வந்தால் அண்ணன் தம்பி மாதிரி கலராக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நாலு பேர் ஒன்று சேர்ந்து பேசுவோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்படித்தாண்டா செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தைச்சு போட்டு நாங்கள் அழகு பார்த்து அது நல்ல வின் ஆச்சு. அப்புறம் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு அவன் சத்தி தான் முத முதல்ல ஐடியா. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடுவோம். சரி சரி. நாங்கள் ரெண்டு பேரும் என்னென்னா அந்த பாசுபத நாடகத்தில் தர்ம வேமம் போடுவோம், தர்மம் போடுவோம் அப்படின்னு நான் வேமம் போடுவேன். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போடுவோம். அப்புறம் எங்களை பார்த்தப்போ நிறைய பேர் ஒரே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த எத்தனை பேர் ஒன்றா போட்டாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போடுறது ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் போட்டால் அது ஒரு அமைப்பு, அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு கெத்தப்பாக இருக்கும். சரி. அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கணக்கே கிடையாது சார், எப்போ நினச்சாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்க ஐயா, நாடக உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள்
நீங்கள் தான் அதிகமாக பேசியிருக்கிறீங்க. மற்ற நடிகர்களை விட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, அற்புதமான கருத்துக்களை சொன்னீங்க. நிறைய பயணங்கள், ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நாடக உலகம் நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறாங்க, அது பேச்சளவில். ஆனால் உண்மையிலேயே நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது நான் ஒரு ஆள் தான். சரி, காரணம் என்னென்னா இங்கேருந்து திண்டுக்கல், அய்யலூர், மணப்பாறை. ஏன்னா மணப்பாறையெல்லாம் தினம் போய் நாடகம் ஆடிட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்து திரும்ப போகணும். ஓஹோ, எப்படி சமாளிக்க முடியுது? சமாளிச்சது ஆகணும். தூங்குறதுக்கு நேரம் கிடைக்காதா? எப்படி இங்கே வந்து சும்மா கோழி குஞ்சு கண்ணு மூடுற மாதிரி மூட வேண்டியதை திரும்ப எந்திரிச்சு போக வேண்டியதான். டூ வீலர் தான் போவீங்க அப்படின்னு? இப்போதான் டூ வீலர். முன்னாடி எப்படி பஸ்ஸில் போயிட்டு வந்து? முன்னாடி எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து சைக்கிளில் தான் போவேன். ஓஹோ, அப்படி சைக்கிளில் பஸ் ஸ்டாப்பில் போய் சைக்கிளை போட்டு பஸ் ஏறி பாளையம் போய். கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரொம்ப சிரமம். இப்போதான் டூ வீலர், டூ வீலர் கொஞ்சம் ஈஸியாக போயிடுது. சரி, அன்னைக்கு கொண்டமநாயகம் பட்டியில் கட்டபொம்மன் ஆடத்தில் நடிச்சிங்க. ஆமாங்க, 4 மணிலேருந்து மழை பிடிச்சிக்குச்சு. ஆமாங்க, மழை நிற்கவே இல்லை. எப்படி வீடு வர வரைக்கும் மழை தானுங்களா? வீடு வர வரைக்கும் நல்லா நினைச்சிட்டு வந்தீங்க. நினைச்சிட்டு வரோம். அன்னைக்கு பகல் ஃபுல்லாக மழை, நைட்டு 2 மணிக்கு தானே மழையா? அப்படி. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு மழையில் நினைச்சு. இது மாதிரி வந்து பெரிய, ஓ இது மாதிரி விஷயம் கொஞ்சம் பெரிய தொல்லையாக இருக்குது. அது வந்து இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கைக்கு வந்து கரெக்டாக 4 மணிக்கு மழை பிடிச்சிருச்சுங்க. இயற்கை அது கூட பரவாயில்லைங்க. சில காலத்தில் வந்து நேரம் ஊருக்கு போனோடனே மழை வந்து, ஓ அது நாடு நடத்தாத அளவுக்கு பண்ணிடுறது, நாளை நடத்தாத அளவுக்கு மழை வந்திருக்குது. நாங்கள்லாம் இப்போ நாங்கள் நாடக அமைப்பாளராக இருக்கிறப்ப நாடகம் அந்த மாதிரி ஊருக்கு போனோடனே மழை வந்துடும். எல்லா நடிகர்களுக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு நாங்கள் 4 பேர் பஸ் ஸ்டாப்பில் படுத்திருந்த காலமெல்லாம் இருக்குது. அப்படியே இருக்குங்களா? பேக்கரியில் உட்காந்துருந்த காலமெல்லாம் இருக்குது. கொசுக்கடி வர முடியாமல், ஊர் வர முடியாமல். ஏன்னா அவங்கெல்லாம் போயிடுவாங்க. அவங்களும் ரெண்டு பேருக்கெல்லாம் டூ வீலர் அப்போ இருந்து போயிடுவாங்க. எங்கள் 2 பேருக்கு இருக்காது. எங்கள் 2 பேருக்கோசரம் அவங்க 2 பேர் விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. எங்கள் விடிய விடிய உட்காந்துருந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டு திரும்ப அவங்க 2 பேர் போவானுங்க. அப்படி ஒரு காலகட்டமெல்லாம் இருக்குது. இது பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. டூலருக்கும் பரவாயில்ல, டூலருக்கு பரவாயில்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு நடிகம் போனேன்னா சங்கத்தில் தான் படுத்துருக்கணும். ஆமாம், வேறு வழியில் போச்சுன்னா சங்கத்தில் படுத்துருந்து காலையில் தான் பஸ்ஸுக்கு வரணும். இங்கே கரூர் சங்கத்துக்கு போனாலும் டூ வீலருக்கும் ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். இப்போ டூ வீலர் 1 மணிக்கு நாடகம்னாலும் சரி கிளம்பிட்டு வந்தாலும் வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அட இருட்டில் போனால் பயந்துக்கு ஆய் போய் பார்க்க, 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன், நான் போய் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படிங்களா? அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொன்னால் அவங்க வந்து சரி ரைட் அப்போ அப்போ அவங்கவுங்க படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ காலகட்டம் வேறு, அப்போ காலகட்டம் வேறு. சார், சரிங்க ஐயா, நாடக உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க, மனம் திறந்து மற்ற நடிகர் கூட இந்த அளவுக்கு என்கிட்ட பேசலை. சில மூத்த நடிகர் கூட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நகர முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள். ஆமாம், நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. நான் சத்திக்கிட்ட விஷயம் நகர முடியல. 1.5 மணி நேரத்தில் நிறைய விஷயம், நிறைய விஷயம் நகர்த்திட்டேன். காரணம் என்னன்னா, ஒரு சிறந்த நடிகராக கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளை சுற்றி இருக்கிற நடிகைகள், நடிகர்கள், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு. ஒரு பாட்டு நீ பாடினா நல்லா இருக்கும், சரி இதை நீ பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சக நடிகர் நடிகைகள் இசைக்கலைஞர்கள் பெரிய விஷயம் தான். அவங்களுக்கெல்லாம் மேலே மலையா இருக்கிற இன்னைக்கு நான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ரசிகப் பெருமக்கள் இல்லைன்னா நாகராஜே கிடையாதுல்ல. ஏன்னா ஒருத்தனை ரசிச்சா தான் நம்ம வெளியில் வர முடியும். ரசிக்கலைன்னா எப்படி வர முடியும்? முடியாது. அப்படி பல பக்கத்துலேருந்து வந்து நம்மளை வந்து செதுக்கி மலையாக கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த யூடியூப் திருமுருகானந்தம் யூடியூப் சேனல் மூலயமா என்னுடைய நெஞ்ச குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லிக்கலாம். நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா. முடிச்சிடலாங்க ஐயா? முடிச்சிடலாம்.